Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நாம வந்து அவல் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து அவல் மசாலா இல்ல வந்து அவல் உப்மா எப்படி வேணா சொல்லலாம். இது 5 minutesல வந்து நாம ரெடி பண்ணிரலாம். டேஸ்டி அண்ட் எம்மியா இருக்கும். இதுல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. அதுக்கு அப்புறம் அயன் சக்தி வந்து அதிகமா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெட் அவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2 டம்ளர் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் வந்து புளிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ல இருந்து 4 வந்து பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வந்து கருப்பு, வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சால்ட்டை ஆட் பண்ணிடுங்க. சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெட் அவல் வந்து யூஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒயிட் வந்து போகவே கூடாது. ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். இது நல்லா வந்து 5 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ண போகிறோம். வாட்டர் எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. 5 minutes கழித்து நம்ம வந்து மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடும். ஈஸியாக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். அண்ட் ஈஸியாக வந்து நம்மளுக்கு டைஜஸ்டும் ஆகும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.